வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனல்ல வாரா வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாம பாருங்க உங்க நண்பர்கள் கிட்டையும் சொல்லுங்க இன்னைக்கு நாம எதை பத்திங்க பேச போறோம் எந்த எண்ணங்களை நாம் வந்து ஆழமாக சிந்திக்கின்றோமோ எந்த எண்ணங்களை உணர்வு பூர்வமாக சிந்திக்கின்றோமோ அது கண்டிப்பாக நடக்கும் இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோட அடிப்படை நம்முடைய எண்ணங்களை வலிமைப்படுத்துவதற்கும் நம்முடைய எண்ணங்களை உணர்வு பூர்வமாக மாற்றுவதற்கும் நாம் வந்து பல்வேறு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வரும் நம்முடைய குறிக்கோள்களை டைரியில எழுதுறது அதை படிக்கிறது அதுக்கப்புறம் கற்பனை தியானம் பண்றது நல்லதையே பேசுறது நல்லதையே சிந்திக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நாம் செஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி போறேன் இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்கள் குறிக்கோளை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள் வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காம அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட பேசுனேங்க அவருக்கு பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு தினமும் காலையில எழுந்த உடனே டைரியில ஒரு தன்னோட குறிக்கோள்களை எழுதுவாரு பெரிய பணக்காரன் ஆகணும் இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளவு கோடிகள் காசு வேணும் இந்த காரை நான் வாங்கணும் இந்த வீடை நான் வாங்கணும் அப்படின்னு தனக்கு என்ன குறிக்கோள்கள் இருக்கோ அதை வந்து அந்த டைரியில ஒரு தினமும் எழுதிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் டைரியில எழுதுனத படிக்கிறாரு கற்பனை தியானமும் பண்றாரு இந்த மாதிரி தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சுமே தெரியல எந்த ஒரு முன்னேற்றமும் எனக்கு தெரியல அப்படின்னு எனக்கு சொன்னார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதா அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அவருக்கு வந்து பணக்காரர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கின்றது பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை முறையாக ஃபாலோ பண்றாரு அவர் காலையிலேயே இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சிடறாரு அதாவது டைரியில எழுதுறது படிக்கிறது கற்பனை தியானம் பண்றது அதுக்கப்புறம் அவரோட பரபரப்பான நாள் தொடங்குது அவர் தன்னோட இயல்பு நிலைக்கு போயிடுறாரு அவரோட இயல்பு நிலை என்ன அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து பணக்காரங்களை பிடிக்காது பணத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா பணக்காரர் ஆக முடியல அதனால பணத்தின் மீது ஒரு வெறுப்பு பணக்காரர்கள் மீது ஒரு வெறுப்பு இந்த காரணத்தினால அவர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து தொடர்ந்து முறையாக ஃபாலோ பண்ணாலும் கூட அவரோட ஆள் மனதில் எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்படவில்லை அவரோட ஆள் மனதில் இருக்கிற எண்ணங்கள் தான் இருக்கு உடனே நான் அவருக்கு ஒரு சஜஷன் சொன்னேன் ஒரு போனை எடுத்துக்கோங்க உங்களோட குறிக்கோள்களை அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுங்க அதாவது டைரியில் எழுதி படிப்பீங்கள்ல அதே விஷயத்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்களோட பரபரப்பான அந்த நாளின் நடுவில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க ஒரு ஹெட்செட் போட்டு அந்த ஆடியோ நீங்க கேளுங்க எப்பப்பெல்லாம் அந்த எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்குகின்றதோ எப்பப்பெல்லாம் பணக்காரங்கள் மேல வெறுப்பு அதிகமாகுதோ எப்பப்பெல்லாம் பணத்தின் மீது வெறுப்பு அதிகமாகின்றதோ அந்த நேரங்கள்ல அதை நீங்க கேளுங்க இப்படி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்க ஆள் மனதில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்படும் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில வேகமாக நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு அவருக்கு சொன்ன இதே விஷயத்தையும் தான் உங்களுக்கும் சொல்றேங்க உங்களோட குறிக்கோள்கள் அது என்ன வேணா இருக்கலாம் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற குறிக்கோள்கள் உங்களுக்கு இருக்கலாம் இல்லனா நல்லதையே பேச வேண்டும் நான் ஒரு நல்லவனா இருக்கணும் அப்படின்ற குறிக்கோள் இருக்கலாம் இல்லனா எனக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்ற குறிக்கோள் இருக்கலாம் இந்த மாதிரி ஏராளமான குறிக்கோள்கள் உங்களுக்கு இருக்கும் அதை வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெக்கார்ட் பண்ணி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் கேளுங்க எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்கும் போது கேளுங்க கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களோட ஆழ்மனதில் பதியும் ஏற்கனவே ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் ஆழ்மனதில் இருந்தால் அது வந்து காணாமல் போய்விடும் ஒரு சில பேர் தங்களோட குறிக்கோள்களை என்கிட்ட அனுப்பி வச்சு நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இல்லனா என்னோட இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு இமெயில் அனுப்புங்க உங்களோட குறிக்கோள்களை எனக்கு தெரியப்படுத்துங்க அது டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம் இல்ல வாய்ஸ் மெசேஜாக இருக்கலாம் நான் அதை கேட்டுட்டு என்னோட குரல்ல அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேங்க ஒரு கட்டணத்தை வாங்கிக்கிட்டு இந்த சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் என்னுடைய குறிக்கோள்கள் என் ஆள் மனதில் பதிந்து விட்டது என்னுடைய குறிக்கோள்கள் என் ஆள் மனதில் பதிந்து விட்டது அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க உங்களுடைய குறிக்கோள்கள் உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் உங்கள் ஆள் மனதில் இருக்கும் குறிக்கோள்கள் பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் உங்கள் குறிக்கோளை நிறைவேற்றி வைக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் உணர்வு நலத்துடனும் செல்வ செழிப்புடனும் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கின்றேன் ரொம்ப நன்றிங்க வணக்கம்